Hi friends, welcome to the M family. இன்னைக்கு வந்து ஷாப்பிங் ஹால் வந்து பார்க்க போறோம். மீஷோல இருந்தும் அதுக்கப்புறம் வந்து செல்வம் ஸ்டீல் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல இருந்தும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரிவர்சபிள் ஃபுட் மேட்டு. இது வந்து நம்ம நல்லா பிரிச்சோம்னா ஒரு பெரிய மேட் மாதிரி வருது. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பெட்ல சம்டைம்ஸ் உட்காந்து சாப்பிடுவாங்க, இல்ல சோஃபா மேல உட்காந்து சாப்பிடுவாங்க, சேர்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து சாப்பிடும் போது அப்படியே கீழே சிந்திடுவாங்க. ஸோ அது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும், பெட்ஷீட்டு சோஃபாலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி மேட் போட்டுட்டு இதுல வந்து நம்ம பிளேட்ல வந்து ஃபுட் வச்சு கொடுத்தோம்னா ஏதாவது சிந்துச்சுன்னா நம்ம ஈர துணி போட்டு நல்லா தொடச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு சைடும் ஒரு மேட் இருக்கு. ஸோ வந்து ரெண்டு சைடுமே இருக்கு. அது வந்து நல்ல பிளஸ் இதுல சைட் ஸ்டிச்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டு சும் கலர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்களுக்குன்ற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர், ஆயில் ஊத்தி வைக்கிற கண்டெய்னர். இது வந்து பிளாஸ்டிக்ல ஒன்று வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். மூடி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு அந்த ஆயிலுக்கு மூடுற மாதிரி ஒரு மூடி. அப்புறம் வந்து ஸ்ட்ரா இருக்கு, ஸ்டீல்ல இருக்கு அது. ஸோ ஆயில் ஃப்ளோ வந்து கரெக்டா ஈக்குவலா இருக்க மாதிரி ஊத்திக்கலாம் நம்ம. இப்போ அதை ஓபன் பண்ணி நான் பார்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த லிட்ல ஒரு ரப்பர் ஃபிட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து லீக் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்ல அட்வான்டேஜ். அப்புறம் அந்த நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி பார்க்குறோனாலும் டைட்டா இருக்கு நமக்கு. ஸோ வந்து ரொம்ப மூடியோட இருக்கிறதுனால இது ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டர்டியாகவும் இருந்தது பிளாஸ்டிக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாசல் இருக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஸ்மெல்லும் பிளாஸ்டிக் ஸ்மெல்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அதில் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வாங்கும் போது எனக்கு வந்து மீஷோலேருந்து இது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இந்த கிரேட்டர் சீஸ் வந்து கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரீயாக வந்தது. இதுவும் குட்டியாக ஹேண்டியாக பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இது வர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். அந்த ஆயிலில் இது வந்து போலாச் வாங்கியிருந்தேன் நான். இது மீஷோவில் இருந்தால் வாங்கியிருந்தேன். 6 பீசஸ் கிட்ட இருந்தது. இப்போ சின்ன சின்ன இடம் தான் இருக்கு நமக்கு கோலம் போடுறதுக்கு. அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடுறதுக்கு ஓம் அப்படின்ற ஒரு அச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டுக்கலாம். இதுவும் நல்லா இருந்தது. அடுத்தது வந்து சைட்ஸ்லாம் வந்து பேர்ட்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இதுவும் ஒரு அச்சு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அனிமல் தான் ட்ரை பண்ணணும். அண்ட் இதுவும் ஒரு ரங்கோலி ஸ்டைலில் இதுவும் வந்து குட்டியாக க்யூட்டாக நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விளக்கு மாதிரி இதுவும் வந்து சாமி முன்னாடி நம்ம போடலாம். நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் இது ஒன்று. அடுத்தது வந்து கலசம். கலசம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இது வந்து வடை கம்பி, வடை குத்தி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வடை கம்பி இது வந்து ஸ்மால் சைஸ் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து என்கிட்ட இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து வுட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது ஸ்டீல் வந்து பார்க்கறதுக்கு. நம்ம அப்படி குத்தி வடை அண்ட் நக்கெட்ஸ்லாம் பண்ணுறோன்னா அதை அப்படி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. நல்லாயிருக்கும் அது. சரி ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கினேன். ரொம்ப நிறையா பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நான் வச்சுக்கிறது இல்லை. ஓகே கொஞ்சம் தேவைக்கு இருக்கட்டுமே சிலது அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஒரு ஸ்மால் சைஸும் அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸும் வாங்கினேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கீழேயும் ஒரே கலரு வித் ஃப்ளவர்ஸ் போட்டு மேலேயும் அந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் ரொம்ப அழகாக இருந்தது. வித் உள்ள வந்து ஒரு ஸ்பூனோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குன்னு நம்ம ஸ்பூன் ஃபிட் ஆகணும் அப்படின்னு தேட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே கலராக இருக்கட்டும், மாறி மாறி கலர் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு ஒரு மீடியம் சைஸ் அதுலேயே எடுத்துக்கிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. பிளாஸ்டிக் வந்து லோ குவாலிட்டியாக தெரியல. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுற சொம்பு தான், நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது.
இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த எட்ஜஸ்லாம் சிலது ரஃப்பாக இருக்கும், அது இல்லாமல் இது நல்லா இருந்தது. இது வந்து ரிங், ஸ்டீல் ரிங்ஸ். இது வந்து எனக்கு சரியா தெரியல, பெரிமனன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, அதுதான் நினைக்கிறேன் நான். இது வந்து நம்ம சமையல் செஞ்சுட்டு நம்ம அந்த கல் மேல வந்துட்டு இல்லை கிரனைட் மேல வந்து இதை வச்சுட்டு அந்தந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு ஸ்மால், மீடியம், பிக் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். நம்ம அந்தந்த ஸ்டீல் ரிங்குக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சிட்டோம் சமைச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும், எறும்பு எதுவும் வராது. அண்ட் மோரோவர் வந்து அந்த சூடு டைரெக்டாக வந்து அந்த கிரானைட் கல்லுக்கு படாது. ஸோ இது ஒன்று வேணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால் இதை பார்த்தேன். இது இது ஒன்று மூணு எடுத்துட்டேன். ஸோ இதோட ரேட்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே அதுலேயே இருக்கும், ஸ்க்ரீன்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மூணு ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து ஒரு ஸ்டீல் ஆயில் கண்டெய்னர். அது எல்லாருக்குமே தெரியும், நம்மளாம் வந்து இதில் தான் ஊற்றி வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன், அதனால நான் வாங்கினேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கை உள்ளே விட்டு நம்மளால் கழுவ முடியும். ஸோ அதுவும் ஸ்மூத் ஃபினிஷிங்காக நல்லா அழகாக இருந்தது. தாராளமாக 1 லிட்டர் ஊற்றலாம். ஸ்பூன் இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் அதை தனியாக வாங்கிட்டேன். ஸோ முழுகக்கூடாது, ஸ்பூன் முழுகாமல் இருக்கணுன்ற மாதிரி பார்த்து நான் கரெக்டாக வாங்கிட்டேன். ஸோ இது ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன். இது பார்க்கவும் நல்லா இருந்தது. இது வந்து படி, அரிசி அளக்குற படி. இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ். இது ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருந்தது, பட் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் குவாலிட்டி, திக்கா அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அரிசி எனக்கு இதுக்கு மேலே பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், நிறைய இதோட பெரிய சைஸ் தான் இருக்குது, பட் வந்து இந்த சைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் இது ஒன்று அது ஒன்றுன்னு போதும்னு எடுத்துக்கிட்டேன். இது வந்து வெண்ணெய் சட்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க, காரைக்குடி வெண்ணெய் சட்டின்னு. லைக் சாம்பார்லாம் நம்ம பண்ணி, சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே இப்போ அந்த வாய் அகலமாகவும் அண்ட் அந்த சைட் எட்ஜஸ்லாம் ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தான் நான் இப்போல்லாம் பார்த்து வாங்குகிறேன். ஸோ அதே மாதிரி இது ஒன்று நான் வாங்கியிருக்கேன். இதுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பிளேட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பாத்திரம் வாங்கும்போது கையோடு எடுத்துகிறது தான் பெட்டரு, அதுதான் என்ன கேட்டால் ரொம்ப நல்ல இது. ஸோ அதனால் நான் அப்போவே பார்த்துட்டு ஒரு பிளேட்டும் நான் வந்து கையோடு எடுத்துட்டேன். ஸோ சமச்சமாக நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சுக்கலாம். தாராளமாக இது வந்து 3-4 பேருக்கு வரும், ரசம் சாம்பார் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த வெண்ணெய் சட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, இதுவும் வந்து ஒன்று நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது டப்பா, சம்மடம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறையா இருந்தது, பட் நமக்கு எப்போவுமே வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா பெருசாக அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், இல்லைனா வந்து கை கிழிச்சிடும். அது எப்போவுமே சேஃபர் சைடுக்கு பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து தான் எடுத்தேன். நல்லா க்ளீனாக அழகாக இருந்தது. ஒரு ஃபினிஷிங் வந்து கிளிட்டரி ஃபினிஷிங் வந்து வெளியில் அது இருக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்தது பார்த்துட்டேன். ஸோ கோதுமை, 1 கிலோ அரிசி அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். தேங்க்யூ.